தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திரா கர்நாடகாவுக்கு மீண்டும் பேருந்து சேவை தொடங்கியுள்ளதால் எந்தவித தடையும் என்று பொதுமக்கள் பயணம் செய்து வருகின்றனர் கொரோனா ஊரடங்கு காரணமாக மாநிலங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே புதுச்சேரிக்கு பேருந்து சேவை தொடங்கியது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு அளித்துள்ள கூடுதல் தளர்வுகளில் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவுக்கு பொது போக்குவரத்து தொடங்கியுள்ளது சுமார் நான்கு மாதங்களுக்கு பிறகு தமிழ்நாடு கர்நாடக எல்லையான ஒசூரியிலிருந்து பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்து சேவை தொடங்கியது கர்நாடகாவிலிருந்தும் தமிழ்நாட்டுக்கு பேருந்துகள் வர தொடங்கி உள்ளன வேலைக்காக நாங்கள் பெங்களூர் போயிட்டு வரோம் டெய்லி ஆனால் இப்போ ஆறு மாதமாக லாக்டவுன் இருந்ததுனால எங்களால் வேலைக்கு போயிட்டு வர முடியல இப்போ பஸ் விட்டுருக்கிறதுனால ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் ஜனங்களும் பாதுகாப்பாக மாஸ்கோட வெளியில் போயிட்டு வரணுன்ட்டு கேட்டுக்கிறேன் நான் பெங்களூர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து பஸ் தான் இன்னைக்கு காலேஜுக்கே போகிறேன் ரொம்ப சிரமமாக இருந்தது இவ்வளோ நாளாக பஸ் விட்டுறது கொஞ்சம் ரொம்ப நல்லதாக போச்சு இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் ஆட்டோக்காரங்கிட்டேருந்து நூறுரூவா கொடுத்துட்டு அங்கேருந்து பிஎம்டிசி பஸ்ஸு பிடிச்சி அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி ரொம்ப சிரமப்பட்டோம் இப்போ இன்னைக்கு பஸ் விட்டதுனால்தான் இன்னைக்கு காலேஜுக்கே வந்தாலும் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன திருப்பதியிலிருந்து அரசு பேருந்துகள் சென்னை நோக்கி இயக்கப்படுவதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கொரோனா தடுப்பூசி செலுத்திய பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பேருந்துகளை இயக்கும் நிலையில் பயணிகளும் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி பேருந்தில் அனுமதிக்கப்படுகின்றனர் நாலு மாசம் பிறகு ஊரடங்கு முடிந்து விட்டு ஆந்திராவுக்கு தமிழ்நாடு பேருந்து இயக்குறாங்க இப்போ நாங்கள்லாம் டிரைவர் கண்டுட்டு கொரோனா ஊசிலாம் போட்டுட்டு டியூட்டி ஆடுறோம் பேசஞ்சர் மூக்கவசம் வச்சுக்கிட்டு இருக்குதா பரிசோதனை பண்ணி சானிடைஸ்லாம் போட்டு சேர்த்துறோம் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் உள்ளிட்ட எல்லைகள் வழியாகவும் கர்நாடக மாநிலத்துக்கு பேருந்துகள் சென்று வருகின்றன நேரடி பேருந்துகள் மீண்டும் இயக்கப்படுவதால் பயண நேரம் குறைந்துள்ளதாக கூறும் பயணிகள் எந்த தடையுமின்றி அண்டை மாநிலங்களுக்கு பயணிக்க முடிவதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மக்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் வந்து கூடுதலாக போய் சிரமப்பட்டு போயிட்டு இருந்தாங்க வழியே மைசூருக்கு ஆனால் இன்னையிலிருந்து நம்ம அரசு உத்தரவின்படி நேர் வழியாக இயக்குறோம் மக்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் சேவ் ஆகுது அவங்களுக்கு வந்து பயணம் இலக்காகிற மாதிரியான ஒரு சூழல் அரசு ஏற்படுத்தி தந்திருக்குது பஸ்ஸு நூற்றம்பது நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி இடையில போகிறப்ப இந்த பூஞ்சூர் செக் போஸ்ட்டில் வந்து நம்ம ரெண்டு டோஸ் போட்டிருந்தா தான் அலோவ் பண்ணிகிட்டு இன்றைக்கி வந்து கர்நாடகா டைம்ஸ் நம்ம கோயம்புத்தூர் இந்த நம்ம கோயம்புத்தூர் ஈரோடு சக்தியிலேருந்து இன்றையிலேருந்து நம்ம தமிழ்நாடு பஸ்ஸு வந்து போகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி தான் நாங்கள் முதல் முதல்ல போகிறோம் சேலம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பெங்களூரு மைசூர் திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இயக்கப்படும் பேருந்துகளில் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி பொதுமக்கள் பயணம் மேற்கொள்கின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியிலிருந்தும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அண்டை மாநிலமான கேரளாவில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகமாக இருப்பதால் அங்கு மட்டும் பேருந்து சேவையை தொடங்க அனுமதி அளிக்கப்படவில்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லை கிளிக் பண்ணுங்க